இப்போ யோகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாப் பண்ணுறதுலேயே ஒரு 100 கேம் இருக்குது. அது 100 இப்போ நம்ம போட முடியாது. அதில் 5 கேம் மட்டும் இப்போ போட போகிறோம். இப்போ அந்த 5 கேம் போட்டுட்டு இந்த கிளாப் பண்ணுறதுனால நமக்கு என்னென்னலாம் நடக்குங்கிறதையும் விளக்கமாக சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா? ஒரு பஞ்சுக்கு ஒரு கிளாப், நான் ஒரு பஞ்ச் பண்ணால் நீங்கள் ஒரு கிளாப் பண்ணோம். இது எப்படி பண்ணால் ஹாப்பியாக பண்ணோம்? சார் அறிமுகப்படுத்துகிறப்ப கிளாப் பண்ணிங்க, எப்படி இருந்தது? ஏன்டா வந்து எதுக்கிட்ட வந்துன்ற மாதிரி இருந்தது? அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஆக்டிவாக, கொஞ்சம் பிரிஸ்காக, கொஞ்சம் சந்தோஷமாக பண்ணணும். செட் பண்ணிடலாமா? ரெடி ஷாட். ஒரே ஒரு செட்டு தான் சார், இதுக்கு தான் நம்ம முழுசாக இருக்கணுன்றது. இதுதான் ப்ரெசன்ட் ஆஃப் இயர். நம்ம நிறைய இடங்களில் இருக்கிறோம், முழுசாக இல்லை. ஒரு பஞ்சுக்கு ஒரு கிளாப். ரெடி ஷாட். ரெடி ஷாட். குட் குட். நான் நிறுத்தி ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டாவது கிளாப் போக போகிறோம். இப்போ ரெண்டாவது கிளாப்னா, இப்போ முதல்ல பண்ணுறது பஞ்சிங் கிளாப், ரெண்டாவது பண்ணுறது ஃபால்ஸ் கிளாப். யாரெல்லாம் அருவியில் குளிச்சிருக்கிறீங்க? அருவியில் குளிக்கிறப்ப எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். சார் எப்படி சார் இருக்கும்? ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளோ பெரிய ஆஃபீஸராக இருந்தாலும் அருவியில் குளிக்கிறப்ப ஸ்டாண்டர்ட் இஸ் அட்டென்ஷன் குளிக்க மாட்டாங்க. எப்படி குளிப்பாங்க? சொடக்கும் மேலே சொடக்கு போடுது. இவர் சிவனடி இருந்தேன்னா அவரோட பேஸில் பாடி கொடுப்பார். அப்போது இப்போ பண்ணுறது ஃபால்ஸ் கிளாப். சாரோட கை கீழே இருக்கும், மேலே போக போக நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணணும், இறங்குறப்ப ஸ்லோ பண்ணிக்கணும். ஓகே, புரிஞ்சிச்சிங்களா? போக போக ஃபாஸ்ட் பண்ணணும், இறங்குறப்ப ஸ்லோ பண்ணிக்கணும். ஒரு 5 கிளாப் நம்ம பார்க்க போகிறோம். ரெடி ஷாட். ஆஹா, சூப்பர், பத்தாது, இன்னும் ஃபாஸ்டா, குட். போகிறப்ப சூப்பராக போச்சு, வரப்போ கொஞ்சம் பிரேக் ஆகுது, ஸ்லோ ஆகுது. இன்னொரு டைம் ட்ரை பண்ணலாமா? ரெடி ஷாட். பத்தாது, குட், வெரி குட். சார், நம்ம ரெண்டு கைகளை பயன்படுத்துகிறப்போ என்ன நடக்குதுன்னா, ரைட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகுது, லெஃப்ட் சைட் பிரெயினும் ஆக்டிவேட் ஆகுது. அப்போ மூளைக்கு தேவையான பிராணன் கிடைக்குது, மூளைக்கு தேவையான ரத்தம் ஓட்டம் கிடைக்குது. ரெண்டு கைகளை நம்ம சேர்க்குறப்ப ஆட்டோமேட்டிக்காக இக்கேன் யுவர் ஃபைனல் கார்ட் இஸ் வெரி ஸ்ட்ரைட். இக்கேன் அவர் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ ஃபைனல் கார்ட் ஸ்ட்ரைட் ஆகிறப்போ என்ன ஆகுது? முக்காவாசி விஷயம், உடம்புக்கு தேவையான விஷயம் நடந்துடுது. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இங்கு வந்திருக்கும் அனைத்து தியானிகளையும் வருக வருக என வரவேற்கின்றோம். நமக்கு சிறந்த முறையில் இந்த எளிய வர்மா யோகாவை கற்பித்த திருவாளர் பயிற்சியாளர் டி பாஸ்கரையா அவர்களை மீண்டும் நாம் கரவொளி மூலம் கௌரவிப்போம். ஐயாவும் அவரது குடும்பமும் நீடுடி வாழ மீண்டும் ஒருவரை கௌரவித்து நாம் தியானத்திற்கு செல்வோம். அனைவரும் கண்களை மூடிக்கொள்ளவும், கால்களை கிராஸ் செய்து கொண்டு, கைகளை கோர்த்து கொண்டு நாம் தியானத்தில் மூழ்குவோம். தியானம் செய்வதற்கு முன்பு நமக்கு நமது குரு பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்கள் இந்த தியான வகுப்பிற்கு சூட்சம முறையில் எழுந்தருளி நம்மையெல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டும். இதுபோல சூட்சம குருமார்கள் அனைவரும் இங்கு எழுந்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். சூட்சம குருமார்கள் அனைவரும் இந்த சாமியார் தோட்டத்தில் எழுந்தருளி எங்களையெல்லாம் ஆசீர்வதித்து நாங்கள் செய்யும் தியானத்திற்கு பக்கபலமாக இருந்து எங்களை மிகவும் ஊக்குவிக்க வேண்டும். அதே நிலையிலே இந்த தியான நிலையை நாங்கள் உணர்ந்து இந்த பிறவியிலேயே பரிவேற்ற நிலை எழுதுவதற்கு எங்களுக்கு இந்த ஒரு சக்தியை கொடுக்க வேண்டும் என்று திரும்பவும் சூட்சம குருமார்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் இங்கே கோல்டன் பிரமிட் என்று சொல்லக்கூடிய பிரமிடும் எழுந்தருளி தன்னுடைய தங்க ஒளியை இந்த இடத்திலே பாய்ச்சி எங்களுக்கெல்லாம் உடம்பிலே ஒரு நல்ல தங்கமான பிரகாசத்தை கொடுக்கும்படி கூறுகிறேன். கோல்டன் பிரமிடே வருக வருக, கோல்டன் பிரமிடே வருக வருக, எங்களுக்கெல்லாம் உங்களுடைய தங்க ஒளி சக்தியை தருக தருக என்று கூறுகிறோம். கோல்டன் பிரமிடல் எழுந்தருளி நமக்கு இந்த சக்தியை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையிலே நாம் தியானத்தை ஆரம்பிப்போம். மேலும் சால்ட் பிரமிடியம் அழைக்கின்றோம். சால்ட் பிரமிடம் இங்கு வந்து தன்னுடைய சக்தியை கொடுக்க வேண்டும். மற்றும் 7 சமுதிரங்களுக்கு சேர்ந்த பிரமிடுகளும் அமைந்துள்ளன. அவையும் இங்கு எழுந்தருளி கடல் சம்பந்தமான அதனுடைய ஆற்றல்களையும் நமக்கு கொடுத்து நல்ல நிலையிலே நாம் தியானத்தில் மூழ்குவதற்கும் தியானத்தை நன்கு உணர்ந்து இறநிலையை உணர்வதற்கும் இது ஏதுவாக அமையும். ஆகவே தியானம் ஆரம்பம். கண்களை மூடிக்கொள்ளுங்கள், கைகளை கோர்த்து கொள்ளுங்கள்,
கால்களை கிராஸ் செய்து கொள்ளுங்கள். தியானம் ஆரம்பம். இங்கு இசைக்கப்படும் தியானத்தோடு நாம் இணைவோம். அதே நேரத்திலே நமது சுவாசத்தோடும் நாம் இணைவோம். மற்றும் தியானம் செய்யும் சமயத்திலே மனதிலே எந்த விதமான எண்ணங்கள் இல்லாத நிலையில் இருந்து கொண்டும், மேலும் எந்த விதமான மந்திரங்களை உச்சரிக்காமலும், மற்றும் பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய மூச்சை இழுத்துவிடும் பயிற்சியோ அல்லது கும்பகம் என்று சொல்லக்கூடிய மூச்சை அடக்கும் பயிற்சியோ செய்தல் கூடாது. இயற்கையாக மென்மையாக இதமாக நமக்கு சுவாசம் நம்மை அறியாமல் தன்னிச்சையாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த சுவாசத்தின் மீது மட்டும் நமது கவனத்தை வைத்து தியானத்தை துவக்குவோம். தியானம் நிறைவு பெறும் வரையில் யாரும் எக்காரணம் கொண்டும் கண்களை மட்டும் திறக்க வேண்டாம். தியானம் ஆரம்பம்.
யாரும் கண்களை மட்டும் திறக்க வேண்டாம். முழுமையாக நமது கவனத்தை சிரத்தையோடு சுவாசத்தின் மீது வையுங்கள். அச்சமயத்திலேதான் நமக்கு எண்ணங்கள் இல்லாத நிலை உருவாகும். மெதுவாக கைகளை இறக்கிவிட்டு நிதானமாக கண்களை திறந்து உங்கள் உள்ளங்கைகளை பாருங்கள். அப்பொழுதுதான் நமக்கு இந்த தியானத்தில் பெற்ற சக்தி அனைத்தும் உள்ளங்கையிலிருந்து நமக்கு கண்களுக்கு பாயும், கண்களிலிருந்து உள்ளங்கைகளுக்கு பாய்ந்து நமக்குள்ளவே ஒரு சுற்று மூலமாக முழுமை பெறுவோம். ஆல் கிளாப்ஸ். இங்கு இந்த முதலாவது மண்டல கூட்டு தியானம் 5வது முறையாக இன்று நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தியானத்திற்கு நமது பிதாமகா பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களை சூட்சும முறையில் இங்கு எழுந்தருள கோரினோம். அவர்களும் இங்கு எழுந்தருளி இந்த தியானத்தை நல்ல முறையிலே சிறப்பாக நடத்தியுள்ளார்கள். எனவே அனைவரும் நாம் பிதாமகா பத்ரிஜியை கௌரவிக்க கரவொலி எழுப்புவோம். அடுத்ததாக சூட்சம குருமார்கள் அனைவரையும் கரவொலி மூலம் கௌரவிப்போம். மற்றும் கோல்டன் பிரமிடையும் கௌரவிப்போம். ஆஸ்டல் பிரமிடையும் கௌரவிப்போம். சப்த சமுதிரங்களையும் கௌரவிப்போம். இந்த தியானத்தில் கலந்து கொண்ட அனைவரையும் கௌரவிப்போம். மற்றும் நம்மை நாமே கௌரவித்துக் கொள்ள கரத்த கரவொலி எழுப்புவோம். இத்துடன் தியானம் நிறைவு பெறுகிறது. மற்றும் தியானத்தின் மகிமை பற்றி திருவாளர் வேதாச்சலம் ஐயா அவர்கள், மாதவரம் வேதாத்திரி பயிலகத்தைச் சார்ந்தவர், பேச அழைக்கின்றேன். வேதாச்சலம் ஐயா அவர்களே, வருக. உயிரையும் ஆன்மாவையும் இந்த கோயிலுக்குள்ளாக தாங்கிக் கொண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய ஆன்ம நமஸ்காரம். தியானத்தின் பயன்கள் என்று சொல்வதற்கும் தியானத்தின் மகிமை என்று சொல்வதற்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கின்றது என்று நான் உணர்கிறேன். இறைவனுடைய படைப்பு மனிதன். மனிதனும் பலவற்றை படைத்திருக்கின்றான். மனிதனுடைய படைப்புகளிலே ஆங்காங்கே நாம் குறைகள் அதிகமாகவும் சிறப்பு குறைவாகவும் இருப்பதை காண்கின்றோம். ஆனால் இறைவனுடைய படைப்பிலே எங்குமே சிறப்பு தான். ஆனால் நாம் காண்கின்ற இன்றைய மனிதர்களிடத்தே இறைவனுடைய படைப்பாகிய அந்த மனிதன் சிறப்பாக இருக்கின்றானா என்றால் இல்லை. அதை சீர் செய்வதற்கு, இறைவனை தன்னிலேயே உணர்ந்து கொள்வதற்கு தியானம் அவசியமாகின்றது. இதுவே தியானத்தினுடைய மகிமை. எல்லோரும் கூறுவார்கள், தியானத்தை செய்தால் எனக்கு உடல் ஆரோக்கியம் கிட்டும், மன ஆரோக்கியம் கிட்டும் என்று சொல்வார்கள். ஆனால் இறைவனுடைய படைப்பை இறைவனுடைய படைப்பாகவே மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடியது தியானம். எப்பொழுது நாம் தியானத்தை அத்தகைய ஒரு உயர்ந்த நோக்கத்தை நோக்கி நாம் நகர்த்துகின்றோமோ அந்த நிலையிலே நமக்கு தேவையான உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், எண்ணங்களிலே இருந்து விடுதலை போன்ற பல சாதாரண விஷயங்கள் எல்லாம் தானாகவே நம்முள்ளே நிகழ ஆரம்பித்துவிடும். ஆகவே தியானம் என்பது ஒரு உயர்ந்த நோக்கத்திற்காக இறைவனால் மனிதனுக்கு அளிக்கப்பட்ட ஒரு பெரிய கொடை. அதுவே தியானத்தினுடைய மகிமை. அந்த வகையிலே நாம் தியானத்தை ஒரு புரிதலோடு செய்தோமானால், அந்த நிலையிலே நாம் நகர்ந்தோமானால், நாம் எதிர்பார்க்கின்ற இந்த உலகியல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்குள்ளே மிக சர்வ சாதாரணமாக நடைபெற்று கொண்டே இருக்கும்.
அந்த மாதிரியாக நாம் தியானத்தை செய்யும் பொழுது எனக்கு எண்ணம் அலைப்பாய்கின்றது என்ற ஒரு நிலையிலிருந்து நம்மிலிருந்து நாமே நாம் விடுபட்டு கொண்டே இருப்போம். உதாரணமாக இன்றைய தினம் நமது வர்ம ஆசான் அவர்கள் வாதம் பித்தம் கபம் இதை சீர் செய்வதற்கு ஒரு உடற்பயிற்சி சொல்லிக் கொடுத்தார்கள். அதே போல் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை கேட்டால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு கனியை நீங்கள் சாப்பிட்டவர்கள் என்று சாப்பிட்டால் வாதம் பித்தம் கபம் சீர் செய்யப்பட்டுவிடும். அதே போல் நீங்கள் தியானம் செய்தால் உங்கள் உடலில் உள்ள வாதம் பித்தம் கபம் என்று சொல்லப்படுகின்ற மூன்று வகையான எனர்ஜி சிஸ்டத்தையும் சரி செய்து கொள்ளலாம். ஆனால் அதை எந்த நேரத்திலே தியானம் செய்தால் எந்த சிஸ்டத்தை சரி பண்ணி கொள்ளலாம். காலையிலே செய்தால் என்ன பயன், நண்பகலிலே செய்தால் என்ன பயன், மாலையிலே செய்தால் என்ன பயன் என்று திருமந்திரத்திலே விளக்கமாக திருமூலர் கூறியிருக்கின்றார். ஆகவே நான் அதை கூறுவதற்கு பதிலாக நீங்கள் தயவுசெய்து முயற்சி செய்து திருமந்திரத்தை எடுத்து படித்து பாருங்கள், உங்களுக்கு அங்கே விடை இருக்கின்றது. இது உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஒரு வேண்டுகோள், ஒரு பயிற்சி என்று கூட இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆக வாதம் பித்தம் கபம் இணுங்குவதற்கு தியானம் செய்யலாம். இதற்கான விடை திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. ஆக அந்த தியானம் என்பது ஒரு மகிமை வாய்ந்த ஒரு செயல். சிவசூத்திரத்திலே சொல்லப்பட்ட அனைத்து விதமான சூத்திரங்களிலும் எல்லா விதமான தியான முறைகளும் அடங்கியிருக்கின்றது. அதை விடுத்து ஒரு தியான முறையை இந்த மனிதனால் கண்டுபிடிக்க இயலாது. ஏனென்றால் தியானம் என்பது இறைவனால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கொடையாகும். ஆகவே இந்த தியானத்தை நாம் செய்வோம், இதை பயன்பெறுவோம். இந்த உலகில் ரீதியாக நாம் பயன் பெறக்கூடிய பயன் என்ன என்பதற்காக ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். உதாரணமாக நம்முடைய உடலிலே இருக்கக்கூடியது நரம்பு. அந்த நரம்புகளுக்கு உள்ளாக இருப்பது நியூரான்ஸ். அந்த நியூரான்ஸ் அழிந்துவிட்டால் அதை மறுபடியும் உயிர் கொடுப்பதற்கு மருந்து இல்லை என்று ஆங்கில மருத்துவர்கள் கூறுகின்றார்கள். நம்முடைய உடலே இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை எல்லாம் ஒரு ஒயர் போல நீட்டிக்கொண்டே சென்றால் பல நூறு மீட்டருக்கு அது நீண்டு கொண்டே செல்லும். அப்படி ஒரு நீளமான ஒரு ஒரு ஃபைபர் போன்று இருக்கக்கூடிய அமைப்பு தான் நம் உடலிலே பல பாகங்களிலே நரம்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நரம்புகளுக்கு உள்ளாக இருக்கக்கூடிய அந்த நியூரான்ஸுகளை எல்லாம் நாம் மிக நீண்ட காலத்திற்கு மிக வலிமையோடு ஆரோக்கியமாக வைத்திருப்பதற்கு உதவி செய்யக்கூடிய இந்த பிரபஞ்சத்திலே இறைவன் படைத்திருக்கக்கூடிய ஒரு செயல் தியானம். தியானத்தை தவிர நியூரானுக்கு நீங்கள் வேறு எந்த ஒரு மருந்தையும் சிறப்பு மருந்தாக கொடுக்கவே முடியாது. உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நியூரானுக்கு என்ன தேவை, காஸ்மிக் எனர்ஜி தேவை, அது எந்த அளவிலே தேவை, அதனுடைய ஃப்ரீக்குவென்சி என்ன என்று தீர்மானித்து உங்களுக்கு அளிக்க வல்லது இந்த பிரபஞ்சம். ஒரு ஒரு தனி நபருக்கும் தேவைப்படுகின்ற அளவிலே தேவைப்படுகின்ற ஃப்ரீக்குவென்சியிலே அதை கொடுக்கக்கூடியது தீர்மானிக்கக்கூடியது இந்த பிரபஞ்சம். ஒவ்வொரு தனி நபர் எப்படி தியானம் செய்கின்றாரோ அதற்கு தகுந்த வகையிலே அவருக்கு தேவையான மருந்தை காஸ்மிக் எனர்ஜி உங்களுக்குள்ளே அது தொடர்ந்து செலுத்தி கொண்டே இருக்கும். நீங்கள் பாத்திரத்தை திறந்து வைக்க வேண்டியது, அதிலே உங்களுக்கு தேவையான மருந்தை அது போட்டுக்கொண்டே இருக்கும். அந்த பாத்திரம் என்பது உடல். நீங்கள் செய்ய வேண்டியது தியானம் என்ற ஒரு முயற்சி. ஆகவே இந்த முயற்சியிலே நீங்கள் என்றைக்கும் சோர்வு என்பதே இல்லாமல் நாம் எப்படி ஒரு விஷயத்தை ஒரு புது சட்டையை போட்டுக்கொள்வதற்கு நமக்கு எப்படி ஆர்வம் இருக்கின்றதோ, ஒரு நாம் விரும்புகின்ற ஒரு உணவை நாம் எப்படி ஆர்வத்தோடு அதை சாப்பிடுகின்றோமோ அதுபோல ஒரு ஒரு நொடியிலும் இந்த தியானத்தை நாம் ஆனந்தமயமாக இன்பத்தோடு இன்பத்தோடு சுவைத்து சுவைத்து அதை செய்தால் நமக்கு தேவையான சக்தியானது இந்த பிரபஞ்சமானது நம் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை கோடான கோடி செல்களுக்கும் அது கொடுத்து கொண்டே இருக்கும், வாரி வாரி கொடுத்து கொண்டே இருக்கும். நீங்கள் தட்ட வேண்டியது மட்டும்தான் உங்களுடைய வேலை. ஆனால் அதற்கு தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், உங்களை எந்த அளவுக்கு உங்களை உயர்த்த வேண்டும் என்பது இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு நன்கு தெரியும். ஆகவே தியானம் நாம் அனைவரும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்க வேண்டும். இதற்காக நாம் ஓய்வு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்று காலையிலே நான் தியானம் செய்தேன், நான் ஏசு ரூமில் இருந்தது போல் ஃபீல் பண்ணேன். அதே தியானத்தை முடிச்சுட்டு இங்கே வந்து உட்காந்தேன், என் தலைக்கு மேலே வந்து ஒரு ஏசி ரூமை போட்ட மாதிரியே தான் நான் ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கிறேன். ஏனென்றால் என் மேலே இறங்கி கொண்டு இருக்கக்கூடிய இந்த காஸ்மிக் எனர்ஜியானது அதனுடைய ஃப்ரீக்குவென்சி வந்து எனக்கு ஒரு கூல்னஸ்ஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. எனக்கு தலைக்கு மேலே வந்து ஒரு ஏசி போட்டு வச்ச மாதிரி இருக்குது எனக்கு வந்துட்டு. ஸோ அதே மாதிரி ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் கிடைக்கும். ஒவ்வொருடைய உடல்வாகு, அவர்களுடைய முயற்சி, அவர்கள் உடலில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் எந்த அளவுக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இந்த பிரபஞ்ச ஆற்றலானது உங்களுக்கு வந்து கொட்டி கொண்டே இருக்கும் உங்கள் மேல். அதுதான் உங்களுக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட
மிக அரிய மருந்து. இந்த மருந்தானது, இந்த காஸ்மிக் எனர்ஜியானது உங்களுடைய ஸ்தூல உடல், ஸ்தூல உடலை தாண்டி இருக்கக்கூடிய நுண்ணிய உடல்கள் பல அடுக்குகளாக இருக்கின்றது, எல்லா உடல்களிலும் இருக்கக்கூடிய நுண்ணிய பதிவுகளை எல்லாம் நீக்கி உங்களை முழுமையாக தூய்மைப்படுத்தி உங்களை இறையாற்றல் படைத்த மனிதனாக தூய்மை செய்யக்கூடிய ஆற்றல் வாய்ந்தது இந்த தியானம். ஆகவே உங்களிடம் உள்ள கலங்கங்கள், அந்த ஜீவகாந்த கலங்கங்கள், டாக்ஸின்ஸ், நெகட்டிவ் எனர்ஜி அனைத்தும் உங்களுடைய எல்லா வகையான உடல் அடுக்குகளிலிருந்தும் படிப்படியாக அது வெளியேறி கொண்டே இருக்கும். நாம் சாப்பிடுகின்ற உணவு டாக்ஸிக். என்னை சுற்றி அமர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் டாக்ஸிக் பீப்புள், அட்மாஸ்ஃபியர் டாக்ஸிக். ஸோ நம்மை சுற்றிலும் கழிவுப் பொருட்கள், நெகட்டிவ் எனர்ஜி இதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்றத நம்மால் உணர முடிகின்றது. ஆக இது எல்லாவற்றிலிருந்தும் நம்மை நாம் காத்துக்கொள்ளவும், நம்மை நாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கும் தேவைப்படுகின்ற ஒரு அரிய இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு கொடை செய்முறை பயிற்சி தியானம். ஆக அந்த தியானத்தை செய்வதன் மூலமாக நாம் இந்த இறைவனுடைய நோக்கத்தை நம்மால் நிறைவேற்ற முடியும், நாம் இறைவனாக மாற முடியும். எப்பொழுது ஒருவன் இறைவனாக மாற ஆரம்பிக்கின்றானோ அப்போது அவனுடைய செயல்களிலே ஒரு பெரிய மாற்றத்தை காண்போம். பலர் தியானத்துக்கு வருவார்கள், தியானத்திற்கு போவார்கள், ஆனால் உடலிலே மாற்றத்தை கண்ட நபர்கள் தியானத்தை அமைப்பாக ஒன்று ஏற்படுத்தி அதை செயல்படுத்தி கொண்டு இருப்பார்கள். தியான சங்கங்களை ஏற்படுத்துவார்கள், எல்லோரும் கூப்பிட்டு நீங்கள் எல்லோரும் தியானம் செய்யுங்கள் என்று எல்லோரும் அழைப்பார்கள். ஏன், அவர்கள் எல்லாம் இறைவனுடைய குழந்தைகளாக மாற ஆரம்பித்து விட்டார்கள் என்று அர்த்தம். ஆகவே நீங்கள் அனைவருமே இறைவனுடைய குழந்தைகளாக மாற வேண்டும், மாற வேண்டும், மாற வேண்டும் என்பது அந்த இறைவனுடைய விருப்பம். அதுவே நமது குருமார் பத்ரிஜி அவர்களுடைய விருப்பம். எண்ணற்ற ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், அப்புறம் நமக்கு தெரிந்த அனைத்து தெரியாத அனைத்து சூக்குமமாக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள், மகரிஷிகள், யோகிகள் அனைவருடைய விருப்பமும் அதுவே ஆகும். ஆகவே அவர்கள் என்ன நினைக்கின்றார்களோ அதை நாம் செயலுக்கு கொண்டு வருவதற்கு நமக்கு உதவி செய்வதற்கு பத்ரிஜி அவர்கள் நமக்கு இருக்கின்றார்கள், நண்பர் தியாகராஜன் அவர்கள் இருக்கின்றார்கள், நிறைய யோகா மையங்கள் இருக்கின்றது. நீங்கள் எந்த இடத்துக்கு வேண்டுமானாலும் சென்று நீங்கள் தியானம் செய்து கொண்டே இருங்கள், அது உங்களை இறைவனாக மாற்றிக்கொண்டே இருக்கும். எப்பொழுது நீங்கள் இறைவனாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்களோ அப்பொழுது நீங்கள் தூய்மை அடைந்து கொண்டே இருக்கின்றீர்கள். அதனால் உங்களுடைய ஆன்மாவானது என்னவாக மாறுகின்றது, அதில் இருக்கக்கூடிய கலங்கங்கள் அனைத்தும் விடுபட்டு கொண்டே இருக்கின்றது. மகாத்மா, பூர்ணாத்மா என்ற நிலைக்கு அது சென்று கொண்டே இருக்கும். ஆகவே நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனையும், இவர் உள்ளே இருப்பது உயிர், என் உள்ளே இருப்பது உயிர், இரண்டு உயிரும் ஒன்று. நான் அவருக்கு வணக்கம் செலுத்தவில்லை, நான் என்னுடைய ஆன்மா அந்த ஆன்மாவுக்கு நமஸ்காரம் செய்கின்றது என்ற ஒரு உணர்வோடு நாம் நம்முடைய செயல்களையும், நம்மளுடைய சொல்லையும், நம்மளுடைய எண்ணத்தையும் நம்மால் இயல்பாக ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும், ஒழுங்குபடுத்தி கொள்ள முடியும். அந்த ஒழுங்கு என்பது நமக்குள்ளாக இயல்பாக மலர ஆரம்பிக்கும். ஸோ அந்த மலர்ச்சியை உங்களுக்கு கொடுக்க வேண்டுமென்றால் வேறு ஒருவர் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியாது, அதை தியானத்தின் மூலமாகத்தான் கொடுக்க முடியும். தியானம் செய் என்று சொல்வதற்கு வழிகாட்டி ஒருத்தர் வருவார், ஆனால் அதை நீங்கள் தான் செயலுக்கு கொண்டு வர வேண்டும். எண்ணமற்ற நிலையில் நீங்கள் இருங்கள், எண்ணத்தை விட்டு விலகி இருங்கள் என்று ஒருத்தர் சொல்வார், ஆனால் எண்ணத்தை விட்டு விலகி இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டியது உங்களுள் இருக்கக்கூடிய உங்களுடைய மனம்தான் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஸோ அந்த மனதிற்கு அத்தகைய ஒரு வல்லமையையும் ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அளிக்கக்கூடியது எது என்றால் தியானம். ஆகவே இந்த தியானம் செய்வதற்கு இந்த விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, பொறுமை, குருமார் மீது நாம் காட்டுகின்ற அன்பு, விசுவாசம், இவை எல்லாமே நம்மை உயர்த்தி கொண்டே இருக்கும். மேலும் அதுபோல் அது மட்டும் இல்லாமல் இதுபோன்று நடக்கக்கூடிய சத்சங்கங்களே கலந்து கொள்வது, பயிற்சிகளிலே கலந்து கொள்வது, இதன் மூலமாக நம்முடைய பருவுடலையும் நமக்கு சுற்றி இருக்கக்கூடிய அந்த சூக்கும் உடலையும் நாம் அனுதினமும் தூய்மை செய்து கொண்டே இருந்தால் படிப்படியாக ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாகவே நாம் தூய்மையடைந்த ஒரு மனிதனாக மாறி நீங்களும் உங்கள் வீட்டிலே ஒரு தியான மையத்தை ஆரம்பித்து விடுவீர்கள். அதற்கு பிறகு உங்களை நாடி பல பேர் வருவார்கள், நீங்கள் குரு, நான் தூய்மை அடைய வேண்டும் என்று இறைவன் பல அன்பர்களை உங்களிடம் அனுப்பி கொண்டே இருப்பான். ஆகவே இறைவனுக்கு அத்தகைய ஒரு வேலையை நீங்கள் அளிக்க வேண்டுமானால் நீங்கள் ஒரு குருமாராக மாற வேண்டும், நீங்கள் ஒரு மிகப்பெரிய தியானியாக மாற வேண்டும், வெற்றி பெற்ற தியானியாக மாற வேண்டும். இறையாற்றல் உங்கள் உள்ளே தங்கியிருக்கிறதற்கு நீங்கள் அனைத்து முயற்சிகளையும் செய்து நீங்கள் அனைவரும் ஒரு பெரிய தியானியாக மாற வேண்டும். இதுவே தியானத்தினுடைய மகிமை. காலத்தை கருதி என்னுடைய இந்த ஒரு சிறிய ஒரு கருத்துக்களை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன் என்று தெரிவித்து உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெறுகின்றேன். வணக்கம்.
இந்த ஐந்தாவது மண்டல தியானத்தினுடைய முதல் நாளிலே இந்த மண்டல தியானத்தை சிறப்பிப்பதற்காக இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் தியான ஆசான்மார்களுக்கும் அனைவருக்கும் என்னுடைய இந்த மாலை பொழுதிலே இனிய வணக்கங்களை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். சைவத்தினுடைய மேன்மை, சைவம் சிறந்ததா அசைவம் சிறந்ததா, எது சிறந்த உணவு என்று பன்னெடுங்காலமாக மிகப்பெரிய ஆராய்ச்சிகள் எல்லா நாடுகளிலும் நடந்திருக்கின்றன, எல்லா அமைப்புகளிலும் நடந்திருக்கின்றன, எல்லா நிறுவனங்களிலும் எது சிறந்த உணவு. இன்று நேற்றல்ல மிகப்பெரிய ஆராய்ச்சிகள், மிகப்பெரிய பட்டிமன்றங்கள், கருத்தரங்குகள் எல்லாம் நிறைய நடந்திருக்கின்றன. அத்தனையிலுமே கடைசியாக முடிவு என்னென்னா, சைவ உணவு தான் மிகச்சிறந்த உணவு, உன்னதமான உணவு, உயர்ந்த உணவு, மேன்மையான உணவு என்று முடிவு தெரிவித்திருக்கிறார்கள். அதை பற்றி சில கருத்துக்களை நாம் இங்கே பார்ப்போம். பலவிதமான கோணங்களிலே வந்து சைவ உணவு தான் சிறந்தது என்று நிரூபணமாயிருக்கிறது. முதலாவதாக, இயற்கை வந்து ஒரு நியதி, ஒரு சட்டம் வகுத்திருக்கிறது. இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட செடி, கொடி, புழு, பூச்சி, மீனினங்கள், பறவையினங்கள், விலங்குகள், கடைசியாக மனிதர்கள், அத்தனை பேருக்கும் ஒரு நியதி வகுத்திருக்கிறது இயற்கை. அதன் அடிப்படையிலே ஒவ்வொருவரும், ஒவ்வொரு ஜீவராசியும் என்ன உணவை உட்கொள்ள வேண்டும் என்று இந்த இயற்கை நிர்ணயம் செய்திருக்கிறது. அது இன்றைக்கி நான் மனிதர்கள் மீறி கொண்டிருக்கிறார்கள். இப்போ ஒரு முதல் கருத்து, இந்த இயற்கை எப்படி நம்மை படைத்திருக்கிறது என்று பார்ப்போம். இப்போ அசைவம் உண்ணுகின்ற சிங்கம், புலி, கரடியினுடைய கோரை பற்களை பாருங்கள். அவைகளுக்கு கோரை பற்களும் நீண்ட நகங்களுமாக படைக்கப்பட்டிருக்கின்றன. ஏன்னா அவைகளுக்கு வேட்டையாடி உணவு உட்கொள்ள அந்த கோரை பற்கள், அந்த நகங்கள் தேவைப்படுகிறது. அதே போல் பாருங்கள், சைவ உணவை உட்கொள்கிற ஆடு, மாடு, குதிரை, யானை, ஒட்டகம் இதையெல்லாம் பாருங்கள், அவைகளுக்கு அந்த கோரை பற்கள் கிடையாது, மட்டமான பற்கள், சமதளமாக இருக்கும், கூரான பற்கள் கிடையாது. ஏன்னு சொன்னால் அவைகளுக்கு தேவையல்ல, தேவையற்றது. இந்த சாதாரண மட்ட அளவில் இருக்கக்கூடிய அந்த பற்களே போதுமானது. அதே போல தான் மனிதனுக்கும் கூரான பற்கள் இல்லை, மட்டமான பற்களை இறைவன் படைத்திருக்கிறான், இயற்கை படைத்திருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனிதனுக்கு உகந்த உணவு, மனிதன் சாப்பிட உகந்த உணவு சைவ உணவு மட்டுமே என்பதை இது நிரூபணம் செய்திருக்கிறது. இயற்கை முதல்ல சொல்லிடுச்சு, சைவ உணவை தான் சாப்பிடணும் அப்படின்னு. இது இப்படி நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்கிறாங்க, நான் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு இங்கே நேரம் இல்லை. ரெண்டாவது கருத்து, இப்போ நம்முடைய உணவு வயிற்றுக்குள்ளே போகுதுன்னு சொன்னால் அங்கே நமக்கு அது செரிமானம் அடைவதற்கு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரக்கிறது. மிருகங்களுக்கு இந்த அசைவ உணவை சாப்பிட்றது பார்த்திங்களா, அந்த மிருகங்களுக்கு அதிகமாக சுரக்கும். ஏன்னு சொன்னால் அசைவ உணவு அவ்வளோ அந்த ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் இருந்தால் தான் செரிமானம் ஆகும். நமக்கு அப்படி இல்லை, நமக்கு குறைந்த அளவு ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் திறந்தாலே போதும், அந்தளவு தான் நமக்கு சுரக்கிறது. ஆகவே நாம் சாப்பிடக்கூடிய உணவு வந்து சைவ உணவு தான். இப்படி நிறைய அமைப்புகள் இருக்குது. உடல் அமைப்பு இந்த மனிதர்களுக்கு சைவத்தை சாப்பிடுவதற்குத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறது. சரி, ரெண்டாவது கருத்தை பார்ப்போம். ஆரோக்கியம் நிறைந்ததா சைவ உணவு? சைவ உணவு தான் ஆரோக்கியம் நிறைந்தது. அதுக்கு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன, நிறைய ஆராய்ச்சிகள் நடந்திருக்கின்றன. ரெண்டு எலிகளை பிடிச்சி ஒரு எலிக்கு சைவ உணவு மட்டும் கொடுத்துருக்குறாங்க, இன்னொரு எலிக்கு அசைவ உணவு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த சைவ உணவை சாப்பிட்ட எலியானது நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக
சந்தோஷமாக ஆடி திரிந்து உற்சாகமாக தன்னுடைய வாழ்க்கை கழித்து மரணம் அடைந்திருக்கிறது அந்த எலி, அந்த சைவ உணவை சாப்பிட்ட எலி. மாறாக அந்த அசைவ உணவை சாப்பிட்ட எலியானது நோயாய்ப்பட்டு வெகு சீக்கிரத்திலேயே மரணத்தை எய்துகிறது. இப்படி ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. ஆகவே இந்த ஆராய்ச்சியின் மூலமாக சைவ உணவை தான் நம்ம சாப்பிடணும். ரெண்டாவது பாருங்கள், இப்போல்லாம் அந்த பண்ணைகளில் கோழிகளை வளர்க்குறாங்க பாருங்கள், சாதாரண இறைகளை போட்டு வளர்க்குறது இல்லை, நிறைய லாபம் சம்பாதிக்கணும், சீக்கிரத்திலே லாபம் சம்பாதிக்கணும், அப்படி சீராடி இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்க, ரெண்டு வாரம் மூணு வாரத்தை பெருசாகணும், எல்லாம் விஷம், கெமிக்கல்ஸ் எல்லாம் விஷம். இந்த விஷம் ஃபுல்லாக உடம்பில் பரவி அதைத்தான் நம்ம மக்கள் சிக்கன் சிக்கன்னு சொல்லிட்டு அதுக்கு பேரெல்லாம் 65, 75, 85 சொல்லி அதை வாங்கி தின்னுட்டு அலைகிறாங்க. எல்லாம் விஷம், விஷ உணவை சாப்பிடுகிறீர்கள், அதிலிருந்து விலகி வாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தபடியாக பாருங்கள், இந்த ஆட்டை வெட்டும் பொழுது அந்த ஆடு ஓன்னு அலறுது பாருங்கள், பயத்தில், ஐயோ பாவிங்களே என்னை வெட்டுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அலறுது பாருங்கள். அந்த சமயத்தில் வாயில் நுரை தள்ளும், அந்த நேரத்தில் அட்டீனன் என்ற சூரப்பி ஒரு ஒரு அது என்ன சொல்கிறது, ஒரு விஷ திரவம் அங்கே சுரக்கிறது, அது அந்த ஆட்டினுடைய உடல் முழுவதும் பரவுகிறது. அந்த இறைச்சியை தான் நாம் நம்ம ஜனங்கள்லாம் வாங்கி என்னெல்லாமோ பண்ணி அதை சாப்பிட்றாங்க. விஷம் 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 சாப்பிடக்கூடாது, விஷம் விஷத்தை சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அடுத்தபடியாக பாருங்க, சத்துள்ளது எது? சத்துள்ள ஆகாரம் சைவ ஆகாரமா அசைவமா? இதுக்கு எல்லாம் ஏ டு செட் எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்துட்டாங்கங்க, பல வகைகள் அத்தனை ஒன்று விடாமல் ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, ஒன்று விடாமல் பல வகைகள், காய்கறி வகைகள், பருப்பு வகைகள், தானிய வகைகள், கொட்டைகள், இப்படி அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணி சத்துக்கள், நான்கு வகையான சத்துக்கள், புரதச்சத்து, கொழுப்பு சத்து, நார்ச்சத்து, மாவுச்சத்து, இந்த சத்துக்கள் எல்லாம் எது அதிகமாக இருக்குது அப்படி சொன்னால் சைவ உணவில் தான் அதிகமாக இருக்குது. கம்பேரிசன் மிக தெளிவாக போட்டுக்கிறாங்க. ஒரு முட்டையில், முட்டை சாப்பிட்டா கேன்சர் வரும், கேன்சர் வரும், நிறைய முட்டை சாப்பிட்டு கேன்சரில் அவதிப்படுறாங்க, ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. முட்டை, மீன், மாட்டிறைச்சி, ஆட்டிறைச்சி, பன்றிறைச்சி, கோழி இறைச்சி அத்தனையும் ஆராய்ச்சி பண்ணுக்கிறாங்க, எதில் சத்துக்கள் அதிகம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இத்தனை அசைவ உணவுகளை காட்டிலும் சைவ உணவிலே தான் அதிக சத்துக்கள் இருக்கின்றன என்பதை பட்டியலிட்டு போட்டிருக்கிறார்கள். நிறைய இடத்துல நீங்கள் பா, நிறைய புத்தகங்கள்லாம் இருக்குது, யூடியூப்லாம் நிறைய இருக்குது, பார்க்கலாம். ஆகவே சத்துக்கள் நிறைந்தது என்ன உணவுன்னு சொன்னால் சைவ உணவு தான், அசைவ உணவு அல்ல, அப்பட்டமாக நிரூபணமாக இருக்கிறது. சரி, அடுத்த கருத்துக்கு போவோம். மனமானது ருசியானது. எங்கேயா மனமானது ருசியானது? 5 மணி நேரம் 6 மணி நேரம் போயிடுச்சுன்னா அழுகி நாரி போயிடும். ஆமாம், நம்ம உடம்புலேருந்து நம்ம உயிர் வெளில போயிடுச்சுன்னா அடுத்தாப்பில் மிஸ்டர் சோவன் சோவா தூக்குன்னு சொல்ல மாட்டான், பிணத்தை தூக்குங்க ஐயா, எப்போ ஐயா தூக்குவீங்க, முடிச்சுட்டு போகலாம், அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்னு. அந்த மாமிசம் வந்து உணவில் மனமும் கிடையாது சுவையும் கிடையாது. ஏன் மாமிச உணவை கொண்டு வந்து சட்டியில் போட்டு வரட்டியில் தண்ணி ஊற்றி அவிச்சு சாப்பிட்டு பாருங்களேன், சுவையாக இருக்குமா? இல்லை. அது எப்படி, சைவ உணவுப் பொருட்களை அதோடு மிக்ஸ் பண்ணி தான் அதை மனமூ, ஆ இது நல்லாயிருக்கு அப்படி சாப்பிட்டுட்டுருக்குறான், நாக்கண்ணோட்டை விட்டு ஆ சுவை சுவை சுவை. ஓகே, அந்த கருத்தை போயிட்டுலாம். அடுத்தாப்பில் பழம் வாய்ந்தது, சென்த்துக்காக நாங்கள் சாப்பிடுக்கிறோம், செந்துக்காக சாப்பிட்றேன்னு சொன்னாக்கா சைவ உணவு சாப்பிட்றவங்கெல்லாம் செந்தெல்லாமையாக இருக்கிறாங்க. மாடுகளை பாருங்கள், ஆடுகளை பாருங்கள், குதிரைகளை பாருங்கள்,
யானையை பாருங்க. இந்த பொங்கல் சமயத்தில் இந்த அது என்ன ஜல்லிக்கட்டில் ஒரு காளையை அவுத்து விட்டுட்டு ஒரு 500 பேர் துரத்திட்டு ஓடுவான். அந்த காளை என்னதை சாப்பிடுது? மாமிசம் சாப்பிடுதா? கேட்குற மாமிசமாக சாப்பிடுது. சைவ உணவுயா மக்கள் நீங்கள் போடுகிற புல்லு புண்ணாக்கு வைக்கோல் பருத்தி கொட்டை அதையெல்லாம் சாப்பிட்டு தான் அவ்வளோ சென்த்தாக இருக்குது. ஆமாம், குதிரை என்ன சாப்பிடுது? புல்லும் கொள்ளும் சாப்பிடுது. இன்ஜினுடைய ஹார்ஸ் இன்ஜினுடைய சக்தியை ஹார்ஸ் பவர் என்று சொல்லுகிறோம். ஹார்ஸ் பவர் என்று அதை மெஷர் பண்ணுறாங்க. ஒரு லயன் பவர் இல்லை, ஒரு டைகர் பவர் இல்லை, ஹார்ஸ் பவர். சைவம் சாப்பிட்டா நீ அசைவம் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் நீ நொந்து போகிற நோக்கடாயிரு. உடம்புல நோயோடு நீ திரியிறிய. உனக்கு இங்கே சத்து இருக்க போது, பலம் இருக்க போது, ஒன்றும் கிடையாது. அதனால் பொய்யான வாதத்தை தயவுசெய்து வைக்க வேண்டாம். சைவ உணவு தான் சென்தானது, பலமானது, பலம் பொருந்தியது. அதற்கு ஈடு இணையான பலம் பொருந்திய உணவு வேறு எதுவும் கிடையாது. சரி, ஓகே. அடுத்தாப்பில் இந்த குழந்தைகளுக்கு அசைவ உணவை கொடுத்தா புத்தி மந்தமாயிடும், ஒழுங்காக வேலை செய்யாது. அரகண்ட் ஆட்டிடியூடு வரும், அரகண்ட் ஆட்டிடியூடு வரும். ஒரு மிருகத்தன்மை வந்து குழந்தைகளுக்கு வரும். நல்லா அசைவ உணவை கொடுக்காதீங்க. சைவ உணவு கொடுத்தா சாப்பிட்டா இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க, சொன்ன சொல் ஒழுங்காக கேட்பாங்க. இல்லை போடான்னு சொல்லிட்டு அப்பா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். அந்த ஆட்டிடியூடு, அந்த அரகன், அந்த மூர்க்கத்தனமான குணத்திற்கு உங்கள் பிள்ளைகளை ஆளாக்காதீர்கள். தவறு செய்கிறீர்கள் தாய்மார்களே. அது கொடுக்காதீங்க, கொடுத்து கெடுக்காதீங்க. சரி, இன்னொரு அண்மையில் இன்னொரு ஒரு ஆராய்ச்சி நடந்திருக்கிறது. என்னென்னா, இப்போ ஒரு லிட்டரு தண்ணீரை வந்து மினரல் வாட்டர் ஆக்குவதற்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவைப்படுது? 5 லிட்டர் தண்ணீர் செலவு பண்ணால் தான் 1 லிட்டர் ஆக்குவா மினரல் வாட்டர், இல்லைங்களா? அதுபோல் ஒரு கப் டீ தயார் பண்ணுவதற்கு, ஒரு கப் டீனாக பால் சக்கரை போட்டு அப்படி இல்லை, அது சின்ன செடியிலிருந்து வளர்ந்து அதை தூள் கொண்டு வந்து ஃபேக்ட்ரிக்கு போயிட்டு தூளாக்கி அதை கொண்டு வந்து டீ போடுறது. ஒரு கப் டீ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தயார்படுத்துவதற்கு 30 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஒரு கப் காஃபி தயார் பண்ணுவதற்கு 140 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஆனால் 1 கிலோ மாமிசம் தயார் பண்ணுவதற்கு 15,500 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. ஏ மனிதனே, உனக்கு கொடுக்கப்பட்ட உணவு, உனக்கு நிர்ணயிக்கப்பட்ட உணவு சைவ உணவு. அதை விடுத்து நீ அசைவ உணவுக்கு போகும் பொழுது கோடிக்கணக்கான டன் கணக்கில் நீ வந்து அசைவ உணவை நீ தயாரிக்கும் பொழுது எவ்வளவு தண்ணீரை நீ செலவு பண்ண வேண்டியிருக்கும்? அதை எதிலிருந்து எடுப்பாய்? பூமியிலிருந்து எடுக்கிறோம், பூமியிலிருந்து எடுக்கிறோம். எக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ் ஆகிறது. இயற்கையினுடைய ஒரு சீர்நிலை இல்லாமல் நிலை பிறழ்கிறது பூமி. அதனாலேயே 50 விழுக்காடு எர்த்குவாக், நில அதிர்வுகளா, பூகம்பங்களும் சுனாமிகளும் வருகின்றது என்று கணக்கிட்டிருக்கிறார்கள். இது அண்மையிலேயே நடந்த ஆராய்ச்சி. சரி, அடுத்தாப்புல நம்முடைய திருவள்ளுவர் இதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்ப்போம். ரெண்டு, ஆமாம், திருவள்ளுவர் யாரும் இல்லை, என்னுடைய பூட்டனுக்கு 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 பூட்டன் தான் திருவள்ளுவர். சென்னை மயிலாப்பூரில் பிறந்தவர், இயேசு கிறிஸ்துனுடைய காலத்திற்கு முன்னாலே 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே பிறந்து இயேசு கிறிஸ்துவின் காலத்திலேயும் வாழ்ந்தவர் திருவள்ளுவர். தெய்வ புலவர் என்று போற்றப்படுகிறார். அவர் இயற்றிய திருக்குறள் உலக பொதுமறை. பாரத தேசத்து மட்டும் தேசம் மட்டுமல்ல, இந்த உலகத்திற்கு பொதுமறை என்று போற்றப்படுகிற திருவள்ளுவத்திலே, திருக்குறளிலே 10 குறட்பாக்களிலே, கொல்லாமை என்ற அதிகாரத்திலே 10 குறட்பாக்களிலே கொல்லாமை என்றதை பற்றி சொல்லியிருக்கிறார்.
தன் ஊன் பெருக்கற்கு தான் பெரிது ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் மார்கள் ஒரு கொஸ்டின் மார்க் போடுறான் திருவள்ளுவர். அவர் தொடாத கருத்துக்களே இல்லை, அவ்வளோ கருத்துக்களையும் கொண்டு வந்துட்டார். அதான் சொல்லிட்டாங்களே உலக பொதுமறைன்னு சொல்லிட்டாங்களே, வேதம் வேத வாக்கு, அவர் சொன்னதெல்லாம் வேத வாக்கு. உன் உடம்பை உன் தசையை வளர்ப்பதற்கு இன்னொரு தசையை நீ இன்னொரு உடம்பிலிருந்து தசையை எடுத்து நீ சாப்பிடுகிறாயே, நீ உங்களிடத்தில் என்ன அருள் இருக்கிறது என்று கடினமாக கேட்கிறார் திருவள்ளுவர். எங்கே நீ அருளுடையவன்? ஈவு இல்லை, இரக்கம் இல்லை, அன்பு இல்லை, பரிவு இல்லை, பாசம் இல்லை, கருணை இல்லை, ஒரு உயிரிடத்தில் அன்பு இல்லை, நீ எப்படி அருளுடையவன் என்று நீ உன்னை சொல்லிக் கொள்ளுகிறாய் என்று திருவள்ளுவர் கூறுகின்றார், கேட்கிறார். கேள்வி பதில் சொல்லுங்கள். கற்க கசடர கற்பவை கற்றபை நிற்க அதற்கு தக என்று சொன்னானே, எங்கே அதற்கு தக நம்ம நிற்கிறோம், எங்கே நிற்கிறோம்? இன்னொரு குரலில் பத்து குரல் எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, இன்னொரு குரலில் சொல்கிறாரு அந்த தசை என்ன தெரியுமா, இன்னொரு உடம்பில் ஏற்பட்ட புண். அந்த புண்ணுன்னு சொல்லும்பொழுது எவ்வளோ அசிங்கமா இல்லை, ஒரு அறுவறுப்பு தெரியல. அந்த புண்ணை சாப்பிடுகிறாய் நீ, எவ்வளவு சாரா இருப்பாருங்க. இந்த மாதிரி பத்து குரல் பார்க்க கடைசியாக வந்துடுவான். ஐயா சொல்லிட்டாங்க முடிக்கணும்னு சொல்லிட்டாங்க, நேராயிடுச்சு. ஓகே, கடைசியாக நம்முடைய மதங்கள் எல்லாம் என்ன சொல்லுகின்றன இதோடு முடிச்சிடுறேன். எல்லா மதங்களுமே சைவ உணவைத்தான் போதிக்கின்றன. எந்த மதமும் அசைவ உணவை சொல்லவில்லை. புனித இஸ்லாமிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரத்தமும் சதையமும் நான் உன்னை கேட்கவில்லை, நான் விரும்பவில்லை, உன் நம்பிக்கையை நான் விரும்புகிறேன், கோருகிறேன் என்று புனித குரான் சொல்லுகிறது, பகவத்கீதையிலே சொல்லுகிறார், கிருஷ்ணர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்னா, ஒரு அன்போடும் பக்தியோடும் இலை தழைகள் பழங்கள் காய்கறிகளை நீ எனக்கு படைக்கும் பொழுது எனக்கு கொடுக்கும் பொழுது நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லுகிறார். கிறிஸ்தவருடைய புனித வேதாகமத்திலே பழைய ஏற்பாட்டிலே இறைவன் அவர்களுக்கு கொடுத்த பத்து கட்டளைகளிலே ஐந்தாவது கட்டளையாக சொல்கிறான், கொலை செய்யாதிருப்பாயாக. என்ன கொலை செய்கிறீங்களா ஐயா? எதை விதைக்கிறோமோ அதையே நாம் அறுப்போம். பாவத்தை விதைச்சிட்டு எனக்கு நல்லதை கொடுனா எந்த கடவுளும் கொடுக்க மாட்டான். பாவத்தை விதைக்காதீங்க. புனித மேத்யூ சொல்லுகிறார், வாழை எடுத்தவன் வாழால் மடிவான். அதுதான் கிடைக்கும், நல்லது கிடைக்காது. ஆகவே இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என் இனிய சகோதரர்களே சகோதரிகளே, அசைவ உணவிலிருந்து விடுதலை பெற்று சைவ உணவிற்கு திரும்புங்கள். பாவ குழியிலே உங்கள் நீங்களும் விழுந்து உங்களுடைய குழந்தைகளையும் தள்ள வேண்டாம். தயவுசெய்து சைவத்திற்கு வாருங்கள். சைவம் மேலான உணவு, சிறந்த உணவு, ஒப்பற்ற உணவு, மகான்களெல்லாம் சாப்பிட்ட உணவு சைவ உணவு, மனிதர்களும் கண்டிப்பாக சாப்பிட வேண்டிய உணவு சைவ உணவு தான் என்று சொல்லி இந்த அருமையான நல் வாய்ப்பை நல்கிய ஐயா தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும், என்னை நாளெல்லாம் இயக்கி கொண்டிருக்கிற என் குருஜி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கு கோடான கோடியை நன்றி செலுத்தி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருவாளர் குமணன் என்கின்ற குமார் அவர்கள் இங்கே வரவும். இவர் ஒரு ஆட்டோ டிரைவர், அதாவது ஷேர் ஆட்டோ டிரைவர். இந்த மடத்திற்கு அனுதினமும் வந்து தியானம் செய்ய மாட்டார், வளம் வந்துவிட்டு சாமியை கும்பிட்டு செல்லுவார். இவர் நோய்களில் மிகவும் அடிபட்டு பலவிதமான செலவுகள் எல்லாம் செய்தார். மற்றும் எங்கள் தியானத்தை கண்டு எள்ளி நகையாடியவர். இவர்கள் எல்லாம் என்ன தலைமையில் கேப் போட்டிருக்காங்க, இது படகோட்டு கேப்பு மாதிரி இருக்கு தெரியுது எனக்கு, என்ன இவங்க கடலில் போய் மீன் பிடிக்கிறாங்களான்னு கேட்டார். இன்றைக்கி வந்து அவர் தியானத்துக்கு வந்து அவர் என்ன உணர்ந்தார், அவர் என்ன இது எந்த நிலையில் இருக்கார் என்பதை அவர் மூலமாகவே நாம் அறிவோம். வாங்க குமார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். என் பேர் குமரன், நான் ஆட்டோ டிரைவர். எனக்கு எந்த கெட்ட பழக்கமே இல்லை, ஆனால் முதுவலி வரும் பயங்கரமாக. நான் ஹாஸ்பிட்டலுக்கு நிறைய சொல்லு பண்ணிடுறேன்,
பொசவகத்தில் வள்ளலார் ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு மாதத்துக்கு 2500 ரூபாய் சொல்லு பண்ணுவேன், மாத்திரை டேப்லெட் போடுவேன், நிறைய சொல்லு பண்ணுவேன். என் காசு கீழே உந்தால குனிஞ்சு எடுக்க முடியாது, குடத்தில் தண்ணிக்கு இருந்தால குனிஞ்சு எடுக்க முடியாது, வலிக்கும், நிமிர முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன். அப்போ வந்து இந்த வெயில் சீசனானால் எனக்கு வந்து கம்பல்சரி குளுக்கோஸ் ஊசி ஏற்றுவாங்க, என்னால் நிற்க முடியாது உடம்பு. ஒரு வாரத்துக்கு பின்னாடி 2 ஊசி குளுக்கோஸ் ஏற்றினே தான் இருப்பாங்க. என்னடா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது இந்த சின்ன வயசில், எனக்கு எந்த கெட்ட பழக்கம் இல்லை, அப்படி இருந்து நோய் நோய் நோய்னு பண்ணேன். அப்படி இருந்த விஷத்தில் 2-3 ரத்தம் கொடுப்பேன், அப்போயும் என் ஃப்ரெண்டு கிண்ணில் பண்ணுவாங்க, அந்த ரத்தம் வாங்கணும், ஹாஸ்பிட்டலில் விட்டு வெளியே வரமாட்டான்டா, நீ கொடுக்குற ரத்தத்தை விட்டு அப்படின்னு நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. சின்னடா பண்ணுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போது இந்த கோயிலுக்கு தியானம் பண்ண வந்தேன், வந்து வெளியே இங்கே பண்ணுவேன் தியானம், உள்ளே பண்ணுவேன் கோயிலில், 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 20 நிமிஷங்குள்ளே பண்ணுவேன். அப்போ நானும் என் ஃப்ரெண்டும் பண்ணி நிற்கும்போது, இவங்க கேப்லாம் போட்டு நிற்கும்போது இந்த படகோட்டி நாகேஷ் அசோகெல்லாம் டொப்பி போட்டு உக்காந்துக்கிறாங்களே அப்படின்னு நாங்கள் ரொம்ப கிண்டல் பண்ணினு இருப்போம். அப்போ இந்த சக்கரத்தை உடம்புல 7 சக்கரத்தை பற்றி சொல்லுவாங்க, ஒரு சக்கரம் கொடுத்தா நம்ம வண்டிக்கு வச்சுக்கலாமாட ஆட்டோவுக்கு, இவங்களாடா 7 சக்கரத்தை ஒரே ஆள் வச்சு நிற்கிறாங்களேன்னு ரொம்ப கிண்டல் பண்ணிக்கினு அப்படின்னு நான் ரொம்ப கலாய்ச்சின்னு இருப்போம். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னார், ஏ இது சூப்பு வச்சு, மாட்டு வாழை சூப்பு வச்சு குறா குச்சின்னா இந்த பேக் பெயின் போயிடும் அப்படின்னாங்க. மாட்டு வாழ் வச்சு சூப்பு வச்சு குச்சேன், மாட்டு வாழ் தான் கொஞ்சதை கண்டி என் வலி குறையில. ரெண்டாவது திருக்க மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டா உடம்பு நல்லது சாப்பிடுன்னாங்க, அதையும் சாப்பிட்டேன் வலி குறையில. லாஸ்ட்டில் சருக்கு சாப்பிட்றா கட்டிங் கட்டிங் சாப்பிடு, ஒரு நாளைக்கு ஒரு கட்டிங் சாப்பிட்டினா வலி போயிடும் அப்படின்னாங்க. ஃபஸ்ட்டு குவார்ட்டர் வாங்கி கட்டிங் ஊற்றி கூல்ட்ரிங்க்ஸை ஊற்றி சாப்பிட்டேன், சாப்பிட்டு மூஞ்செல்லாம் மறுத்துச்சு எனக்கு, வெளியே போக முடியல. 2 நாள் சாப்பிட்டேன், அப்பயும் நல்லா 4 நாள் சாப்பிட்டேன், சரி சரியில்லை நடா பண்ணுறதுன்ட்டு ரொம்ப கஷ்டத்தில் அப்போது 10 நிமிஷம் 20 நிமிஷம் தியானம் பண்ணி நிற்பேன். அவ்வளோதான் பண்ணிவிட்டு நானும் என் ஃப்ரெண்டும் போயிடுவோம். அப்போ முதல் ஆண்டு விழாக்கு இவங்க கூப்பிட்றாங்க, தம்பி இங்கே வாங்கப்பா உள்ள தியானம் பண்ணும் கொஞ்சம் நேரம் வாங்கன்னு. ஐயோ நம்ம எவ்வளோ கிண்டு போனால் நம்மளும் மாட்டிக்கணும்டா இங்கே இந்த குரூப்பில் மாட்டிக்கணும்டா அப்படின்ட்டு முதல் ட்ரிப்பு எனக்கு கிளாஸாக பண்ண தெரியாது, 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே பண்ணிட்டு போயிடுவேன். முதல் ட்ரிப்பு 40 நிமிஷம் இங்கே வந்து பண்ணும்போது இவ்வளோ ஹைட்டில் இருக்கிற மாரி ஒரு உணர்ந்தேன், இவ்வளோ ஹைட்டில். அப்போது மறுநாள்லேருந்து இந்த கிளாஸ்க்கு வந்துட்டேன், வந்து 21 நாள் என் உடம்பு வலியெல்லாம் போயிடுச்சு, பேக் பெயின் கிக் பெயின் எல்லாமே நல்லா ஆயிடுச்சு. எவ்வளோ நான் கிண்டல் பண்ணணும், ரொம்ப கிண்டல் பண்ணுவேன், கிண்டல் பண்ணணும், எனக்கு 21 நாள்லேயே எனக்கு நல்லா ஆயிடுச்சு. என்னடா இது, அதுலேருந்து கிளாஸ்ன்னு பண்ண ஆரம்பித்தேன், மினிமம் 1/2 1/4 1/2 அது மேலே தான் எக்ஸ்ட்ரா தான் பண்ணுவேன். அப்போ அதுலேருந்து இந்த கிளாஸுக்கு வந்து இதில் பண்ண ஆரம்பித்தேன். இந்த 3 வருஷத்தில் எனக்கு ஒரு மாத்திரை கூட போட்டதில்லை டேப்லெட்டுன்னு நோய் நொடின்னு. அதுக்கு முன்னாடி விஷத்துக்குன்னு பார்த்தா எனக்கு நிறைய சொல்லு பண்ண, ஒரு 30,000 ரூபா நான் சம்பாதி பசங்க ஒரு 2000 ரூபீஸ் எதுன்னு போய் மாத்திரை வாங்குவோம் பொசவாகத்தில் வள்ளலா ஸ்ட்ரீட்டில். அந்த சாப்பிட்டா தான் அந்த வலி என்னால் குறையும், என்னால் வலி நிற்க முடியாது, பேக் பெயின் ரொம்ப முட்டியெல்லாம் வலிக்கும். என் காசுக்கே வந்தாலும் நான் திருநா எடுக்கிற மாதிரி தான் அப்படி குனிஞ்சு அப்படி பார்த்து அப்படி எடுக்க முடியும். இந்த தியானத்தில் வந்து சிம்பிள் ஆனால் சூப்பருங்க. ஒரு 1/2 தினமும் ஒரு நாளைக்கு ஒரு 40 நிமிஷம் ஒரு 1/2 ஹவர்னால் பண்ணால் போதும், உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். மீன் குழம்புலாம் நான் 3 ட்ரிப்பு சாப்பிடுவேன், உக்காஞ்சேன்னா 3 ட்ரிப்பு ஒரு அப்படி சாப்பிடுவேன் கவுச்சியை. அப்போல்லாம் எனக்கு நோய் நொடியோடு தான் பண்ண, மாட்டுக்கறி நிறைய சாப்பிட்டுக்கிறேன். அப்போல்லாம் நோய் நொடி ரொம்ப அவசரப்பட்டேன், சிம்பிளாக இந்த தியானம் பண்ணேன், கவுச்சியெல்லாம் விட்டுட்டு கேக் கூட சாப்பிட மாட்டேன் நான், நோய் நொடி இல்லாத. இந்த 3 வருஷத்தில் ஒரு ஜுரம் கூட இருந்ததில்ல, 3 ஹவர் 4 ஹவர் மயில நஞ்சா கூட ஒரு வீட்டில் போய் ஒரு கிளாஸ் பண்ணிட்டேன் தியானம், அந்த இதுவெல்லாம் ஆகிடும். நோய் நொடி இல்லாத இந்த 3 வருஷங்கிறேன்னா ஐயா மூலியமாக தான். நான் எவ்வளோ இவங்களை கிண்டல் பண்ணுவோம், கீ உக்காஞ்சி கிண்டல் பண்ணுவோம், லாஸ்ட்டில் இவங்க மூலியமாக எனக்கு நல்லது கிடச்சிது. எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். இதுவரை தம்பி குமணன் என்கின்ற குமார் தன்னுடைய அனுபவத்தை தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைத்துள்ளார்கள். இதை நாம் நம் மனதிலே உள்வாங்கி புதிய நபர்கள் அனைவரும் அதுபோல் அசைவமாக இருந்தால் சைவத்திற்கு மாறினால் நிச்சயமாக பாதி உடல் நலம் தேரும். மேலும் நாம் தியானத்தை அதிகமாக செய்யும் சமயத்திலே நம் உடலில் உள்ள நோய்கள் எல்லாம் விலகி மேலும் மனம் அமைதி பெற்று சாந்த நிலையை அடைந்து இறைநிலையை உணரக்கூடிய சக்தியை நாம் பெறுவோம் என்பது தின்னம். இதற்கு ஒரு நமக்கு கண்கூடாக எடுத்துக்காட்டு திருவாளர் குமணன் என்கின்ற குமார் அவர்களை நாம் கரவழி மூலம் கௌரவிப்போம். அவர்களை கஸ்டம் டிபார்ட்மெண்ட் திருவாளர் டி நாகலிங்கம் ஐயா அவர்கள் தம்பியை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன்.
அது மூலிமா ஒரு 13 குரூப் தயார் ரெடி பண்ணி எங்களெல்லாம் இந்த சேத் விஞ்ஞானத்தை பற்றி எடுத்து சொல்லி மக்களுக்கு ஆஸ்ட்ரல் ஹீலிங் அண்ட் ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ் நடத்தும்படி எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங் மூலமாக முதலிலே சென்னை பட்டாளத்தில் அமைந்துள்ள எழிலகம் பிரமிடில் அது முதல் அந்த சர்ஜரி வகுப்பு நடந்தது. அதில் கலந்து கொண்ட திருவாளர் பானுமதி அவர்களையும் திருமதி வனசுந்தரி அவர்களையும் அழைக்கின்றேன். நீலா பஜாஜ் இருந்தாலும் வர வேண்டும், மற்றும் பாண்டுரங்கன் இருந்தாலும் வர வேண்டும். இவர்களை முதலாக இவர்கள் அந்த வகுப்பை நடத்தியுள்ளார்கள். அதற்காக நாம் அவர்களுக்கு கரவொலி எழுப்புவோம், அவர்களுக்கும் சால்வை போர்த்தி அவர்களையும் கௌரவிப்போம். மாஸ்டர் திருமதி ரேணுகா தேவி அவர்களை அழைக்கின்றேன். அவர்கள் திருவாளர் திருமதி வனசுந்தரி அவர்களை கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆல் கிளாப்ஸ். வருகிற 28/6/2019 வெள்ளிக்கிழமை நமது ஆஸ்ட்ரல் ஹீலிங் அண்ட் ஆஸ்ட்ரல் சர்ஜரிஸ் மாதாவரத்தில் அமைந்துள்ள வேதாத்திரி பயிலகத்தில் நடைபெற உள்ளது. அதற்காக பத்திரிகையும் உள்ளது. அதை இப்பொழுது திருவாளர் நந்தகோபால் அவர்கள் விநியோகம் செய்வார். அந்த வகுப்பிற்கு அனைவரும் வந்து அனைவரும் உடல் நலம் பெற்று நல்ல நிலையிலே வாழ வேண்டும். வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டும். அந்த சந்தோஷம் அது உடலுக்கு தான், ஆனால் மனதளவிலே நாம் என்ன பெற வேண்டுமென்றால் ஆனந்த நிலையை எய்த வேண்டும். அதற்கும் மேலே என்ன பெற வேண்டுமென்றால் இறைநிலையை உணர வேண்டுமென்றால் பரமானந்த நிலைக்கு செல்ல வேண்டும். அதற்காக அந்த வகுப்பிலே தாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பாக வாழ்க்கையில் வாழ நமது சூட்சம குருமார்கள் அனைவரும் நம்மை வாழ்த்தும்படி கேட்டு இந்த சிறப்பான வகுப்பை நிறைவு செய்கிறோம். நாளை சென்னை பெரம்பூரில் அமைந்துள்ள மாதவரம் ஐரோடில் நடைபெற இருக்கிறது. அந்த பத்திரிகையும் நாங்கள் விநியோகம் பண்ணியுள்ளோம். நாளை இரண்டாவது நாளாக நடைபெற உள்ளது. அடுத்ததாக அதுக்கு அடுத்த நாள் 3வது தினம் 14ஆம் தேதி விவேகானந்த நகரில் திருமதி அருணாதேவி அவர்கள் இல்லத்தில் நடைபெற உள்ளது. வணக்கங்க அனைவருக்கும். 14/6/19 அன்னைக்கு எங்கள் விவேகானந்த நகரில் வச்சுருக்கோம். அனைவரும் வந்து கலந்துக்கிற மாதிரி கேட்டுக்கிறோம். பிஎம்சி நேயர்களுக்கு ஒரு வேண்டுகோள். வீடியோ மூலமாக மேலும் ஆன்மீக தகவல்கள் பெற விரும்பினால் சப்ஸ்கிரைப் என்னும் பட்டனை அழுத்தவும். இதை பற்றிய அறிவிப்புகளை அறிய வேண்டுமானால் பெல் என்னும் பட்டனை அழுத்தவும்.